சண்முகம் சத்குணம் சைவ குமாரம் குலபூஷணம் தேவசேனாபதிம் வந்தே சர்வகாரியார்த்த சித்தையே. அன்பார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று மங்களகரமான விளம்பி நாம சமுத்திரம் தட்சிணாயன புண்ணியகாலம் கிரீஷ்ம ருத்து ஆடி 6 ஜூலை 22 ஞாயிற்றுக்கிழமை சுக்லபக்ஷம் தசமி திதி மாலை 6:50 வரை, பிறகு ஏகாதசி திதி. விசாகம் நட்சத்திரம் பிற்பகல் 3:09 வரை, பிறகு அனுஷம் நட்சத்திரம். சுபம் நாமயோகம், தைத்துளை நாம கரணம். இன்றைய நவகிரக நிலைகள்: கடகராசியில் சூரியன் புதன் ராகு, சிம்மராசியில் சுக்கரன், துலா ராசியில் குரு சந்திரன், தனுர் ராசியில் சனீஸ்வரன், மகர் ராசியில் அங்காரகன் கேது. துலா ராசியில் இருக்கும் சந்திரன் காலை 8:54 விருச்சிக ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். இன்றைய தினபலன். மேஷராசி அன்பர்களே, ராசிக்கு 7 இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் காலை 8:54 8 இடத்திற்கு வரார். அப்போ உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குது. 8 சந்திரன் இருந்தாலும் கூட பிற்பகல் 3:09 வரைக்கும் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார், விசாக நட்சத்திரம். குரு 7 இடத்திலிருந்து ராசியை பார்த்துட்டுருக்கார். அதுவரை உங்களுக்கு சந்திராஷ்டமத்தினால பெரிய கவலை இருக்காது. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்யஸ்தானத்திற்கும் விரயஸ்தானத்திற்கும் அதிபதி. அதனால் செலவு செய்யக்கூடிய விஷயங்களில் கவனமாக இருக்கும். பயணங்கள் மேற்கொள்றீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த சமயத்தில் கவனமாக இருக்கணும். பிற்பகல் 3:09 பிறகு சனியுடைய சாரம் சந்திரனுக்கு கிடைக்கிறது. சனி பகவான் 9 இடத்துல இருக்கார். பெரியவருக்கு மரியாதை கொடுக்கணும், அவர்களுடைய சொல்படி கேட்டு நடக்கணும், அனுபவ ரீதியாக காரியங்களை செய்யணும். இந்த விஷயங்களை கடைபிடிக்கும் போது சந்திராஷ்டமத்தில் பிரச்சனை இருக்காது. எனினும் இன்றைக்கு ஆடி மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை. ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமையில் அம்பாள் கோவிலெல்லாம் விசேஷமான வழிபாடுகள் நடக்கும், முக்கியமாக கூழ்வார்த்தல் நடக்கும். இந்த சமயத்தில் இந்த வழிபாட்டில் கலந்து கொள்வது, கைங்கரியங்கள் செய்கிறது போன்ற விஷயங்கள் செய்யும்போது சந்திராஷ்டமத்தினால் பிரச்சனை ஏற்படாது. நல்ல பலன் தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கு 6 இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் காலை 8:54 7 இடத்திற்கு வந்துடுறார். இன்னும் 1.5 மணி நேரத்துக்குள்ளே சந்திரன் வந்து 7 இடத்திற்கு வந்துடுறாரு, அதாவது விருச்சிக ராசிக்கு. அப்போது விருச்சிக ராசியில் சந்திரன் இருக்கக்கூடிய பலன் தான் இன்றைய நாளில் நமக்கு வந்து அதிகமாக கிடைக்க போகுது. 7 இடத்துல சந்திரன் வந்து நீச்சம் அடைகிறாரு. இருந்தாலும் கூட அந்த சந்திரனுக்கு வீடு கொடுத்த அங்காரகன் உச்சபலத்தை பெற்றிருக்கிறது. சந்திரன் நீச்சம் அடைஞ்சாலும் கூட பிற்பகல் 3:09 வரைக்கும் குருவுடைய சாரத்தில் இருக்கிறது. அதனால் பெரிய அளவிற்கு கஷ்டமாக இந்த நாளில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே சமயத்தில் 7 சந்திரன் வந்து அவருடைய பார்வை ராசிக்கு கிடைக்கிறது, அவர் முதல்ல நீச்சம் அடைகிறார் அப்படின்றதுனால முடிந்த அளவிற்கு இன்றைய நாளில் எந்த ஒரு பணி செய்தாலும் முழுமையான கவனம் ஈடுபாடு இருக்கணும், மனோதிடம் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். தியானம் செய்வது, தியான நிலையில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபடுவது, அம்பிகையை வழிபடுவது, இப்படி வழிபாடுகளை செய்து நாளை தொடங்கணும். முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது பலமுறை சிந்தித்து பெரியவரிடத்தில் கேட்டு முடிவு எடுக்கணும். மிதுனராசி அன்பர்களே, ராசிக்கு 5-6 இடங்களில் சந்திரன் இருக்கார். 5 இடத்துல ஏறக்குறைய 1.5 மணி நேரம் தான் இன்னும் இருக்க போகிறாரு. 6 இடத்துக்கு சந்திரன் வந்து கொடுக்கக்கூடிய பலன் தான் அதிகமாக இருக்கும். சந்திரன் 2 இடத்திற்கு அதிபதி, அவர் 6 இடத்திற்கு வரும்போது இன்றைய நாளில் குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்கு, தேவைகளுக்கு, சுபகாரியங்களுக்கு கடன் தேவைன்னு சொன்னால் வாங்க முயற்சிக்கலாம். குடும்ப நபர்கள் யாருக்காவது உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லும்போது அவர்களுக்கு உண்டான வைத்தியம் பார்க்கறதுக்கு நீங்கள் இன்றைக்கு செலவுகளை செய்யலாம், அவங்களுடைய நேரத்தை செலவு செய்யலாம். இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகளானது பலிக்கும். அதாவது யாருக்காவது வைத்தியம் செய்யணும்னு அழைத்து போகிறீங்கன்னு சொல்லும்போது அவருக்கு உடல்நலம் குணமாயிடும். முக்கிய காரியங்களுக்கு கடன் தேவைன்னு சொல்லும்போது வாங்க முயற்சித்தால் அந்த கடன் கிடைச்சிடும், காரியமும் நடந்துடும். இந்த விஷயங்களை செய்யும்போது பலன் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கடகராசி அன்பர்களே, ராசிக்கு 4-5 இடங்களில் சந்திரன் இருக்கார். 4 இடத்துல இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்க போகிறார். காலை 8:54 5 இடத்திற்கு வந்துடுறார். ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திரன் 5 இடத்திற்கு வந்து நீச்சபலத்தை முதல்ல அடைகிறார். குரு சனியுடைய சாரத்தை பெற்றிருக்கார். இன்றைய நாளில் நீங்கள் அறிவுபூர்வமாக செயல்பட வேண்டியது அவசியம். அவசரம் இருக்கக்கூடாது, நிதானமாக இருக்கணும். குறிப்பாக இன்றைய நாள் முழுக்க விடுமுறை நாள் அப்படின்னு சொல்லி சோம்பலாக இருக்கக்கூடாது. இதுவே பெரிய பிரச்சனை. நம்ம வந்து ஓய்வு எடுக்கிறோம் அப்படின்ற பேரில் நாள் முழுக்க எந்த பணியும் செய்யாமல் படுத்துக்கொண்டே இருந்தால் அல்லது பொழுதுபோக்கு போன்ற விஷயங்களை பார்த்து கொண்டே இருந்தால் நமக்கு வந்து மனசு வந்து நல்ல ஒரு தெளிவாக இருக்காது, மனசு பலகீனமாகிடும். உடல் அதிகமாக உழைக்கும் போது மனசு பலவீனம் ஆகாது. உடலுக்கு உழைப்பே இல்லாத இருக்கும்போது மனசுக்கு சோர்வு வந்துடும். அதனால் முடிந்த அளவிற்கு இன்றைக்கு ஏதாவது ஒரு நல்ல பணிகளில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளும்போது உற்சாகமாக இருக்க முடியும்.
சிம்ம ராசி அன்பர்களே, ராசிக்கு 3-4 இடங்களில் சந்திரன் இருக்கார். 3 இடத்துல குருவோடு சேர்ந்திருக்கக்கூடிய சந்திரன் காலை 8:54 4 இடத்திற்கு வந்துடுறார். அப்படி வந்து அங்காரகனுடைய வீட்டில் இருக்காரு, நீச்ச பலத்தை அடைகிறார். தீயவர்களுடைய சகவாசம் இன்றைக்கு அறவே கூடாது, எப்போதுமே கூடாது. இருந்தாலும் இன்றைய நாளில் நீங்கள் அவர்களை பார்க்கக்கூட கூடாது, அவர்களிடத்தில் பேசக்கூட கூடாது. தீய பழக்கங்கள் போன்ற விஷயங்களை அறவே நினைத்து கூட பார்க்கக்கூடாது. அதே போன்று சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். தாயாரிடத்தில் அதிக அக்கறையை எடுத்துக்கொள்ளணும். அவருடைய அன்பு, அவருடைய ஆசி, வாழ்த்துதல் உங்களுக்கு கிடைத்துட்டா இது உங்களுக்கு சிறந்த நாளாக அமையும். கன்னியா ராசி அன்பர்களே, ராசிக்கு 2 இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் 3 இடத்திற்கு வந்துடுறாரு. சந்திரன் லாபஸ்தானத்திற்கு அதிபதி, முயற்சி ஸ்தானத்துக்கு வந்திருக்கார். நம்ம செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே பலிதமாயிடும், அனைத்து பலன்களையுமே பெரிய லாபம் கிடைச்சிடும் அப்படின்னு நம்ம எண்ணக்கூடாது. சில விஷயங்கள் வந்து நமக்கு லாபம் குறைவாக இருக்கலாம். அதாவது நமக்கு வந்து இன்றைய நாளில் எந்த ஒரு பணியை செய்தாலும் அது முதல்ல மன நிறைவே கொடுக்கறதா, செய்யக்கூடிய பணியினால் பிறருக்கு பயன் கிடைத்ததா என்றதை பார்த்தால் போதுமானது. அந்த விஷயங்கள் நடந்துட்டாலே நமக்கு பலன் கிடைச்சிடும். அது பொருளாக இல்லைன்னு சொன்னாலும் கூட நல்ல பெயராக கிடைச்சிடும். என்றைக்காவது ஒரு நாள் வந்து நமக்கு உதவியாக அது கிடைச்சிடும். அப்படியாக இன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய பணிகள் அனைத்திலுமே அதிக கணக்கு பார்க்காமல் இருந்தால் போதுமானது. துளாராசி அன்பர்களே, ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் காலை 8:54 2 இடத்திற்கு வர்றார். 2 இடத்திற்கு வரக்கூடிய சந்திரன் குரு சனியுடைய சாரத்தை பெறுகிறார். பேச்சில் கவனமாக இருக்கும். இன்றைய நாளில் முடிந்த அளவிற்கு தேவையற்ற விஷயங்களை பற்றி பேசுவது, தேவையற்ற விஷயங்களை விவாதிப்பது இதை வந்து தவிர்க்கணும். குடும்ப நபர்களை அனுசரித்து கொண்டு போகணும். இன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய பணி எதுவாக இருந்தாலும் திட்டமிட்டு நிதானமாக செய்யணும். மௌனமாக இருக்கிறது, விரதமாக இருக்கிறது, ஆலய வழிபாடு செய்வது, இதெல்லாம் உங்களுக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 12 இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் ராசிக்குள்ளே வந்துடுறாரு. அப்படி வரும்போது பாக்யஸ்தான அதிபதி ராசிக்குள்ளே வந்து நீச்சமடைகிறார். நீச்சமடைந்து குரு சனி இவர்களுடைய சாரத்தை பெற்றிருக்கார். உங்களுடைய ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் இப்போது சூரியன், புதன், ராகு 3 கிரகங்கள் இருக்காங்க. முயற்சி ஸ்தானத்தில் கேது அங்காரகன், அதில் கேதுடைய பார்வை ராசிக்கு கிடைச்சின்னு இருக்கு. அதனால் இன்று காலை நேரத்திலே நீங்கள் தியானம் செய்கிறது, தியானில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபடுவது, பிறருக்கு நாள் முழுக்க செய்ய வேண்டிய பணிகளை திட்டமிடுவது, அந்த திட்டமிடும் போதே அந்த பணிக்கு யாரை கூட வைத்து கொள்ளணும், யாரை சேர்க்கக்கூடாது, எந்த பொறுப்பை யாரிடத்தில் ஒப்படைக்கணும், இப்படி அனைத்து விஷயங்களையும் நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அலுவலகத்தில் எப்படி சிந்திக்கிறோமோ அப்படி இன்றைய நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய அனைத்து விஷயங்களையும் சரியாக சிந்தித்து திட்டமிட்டு செய்யும்போது தவறுகள் நேருவதற்கு வாய்ப்பு இருக்காது, பின்னடைவு நஷ்டம் ஏற்படாது. தனுராசி அன்பர்களே, ராசிக்கு 11 இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் 12 இடத்திற்கு வந்துடுறாரு. அஷ்டமஸ்தான அதிபதி விரயஸ்தானத்தில் இருக்காரு. அப்படி இருந்து குரு சனியுடைய சாரத்தை பெற்றிருக்கார். பிள்ளைகள் சம்பந்தமான செலவுகள் அதிகமாக இருக்கும். அதே போல் கடன் சம்பந்தமான விஷயங்களில் நெருக்கடி ஏற்பட வாய்ப்புண்டு. அதனால் முதல்ல நம்முடைய வருமானம், நம்ம பொருளை ஈட்டும் போதே கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியை தான் செய்யணும். அல்லது குடும்ப செலவுக்கு அந்த பொருள் தேவைன்னு சொன்னாலும் கூட ஓரளவிற்கு ஒரு சிறிய தொகையாவது கடனுக்கென்று எடுத்து வைத்து விட்டு பிறகுதான் செலவு செய்யணும். அப்படி செய்யும்போது கடன் சம்பந்தமான நெருக்கடிகள் ஏற்படாது. அதே போன்று செலவுகளை குறைத்து கொள்வதற்கு நீங்கள் உங்களை பழக்கப்படுத்தி கொள்ளணும். ராசிக்கு 9 இடத்துல இப்போது சுக்கரன் இருக்கார், சூரியனுடைய வீட்டில். அந்த சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு அதிபதி. பொதுவாக நீங்கள் செலவு நிறைய செய்யக்கூடிய நபர்களாக இருந்தால் உங்களுடைய செலவுகளை நீங்கள் குறைத்து கொண்டாலே போதுமானது, பிரச்சனை பெரிய அளவிற்கு எப்போதும் போகாது. மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 10 இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் 11 இடத்திற்கு வந்துடுறாரு. கலத்தரஸ்தான அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கார். அதே சமயத்தில் அவர் நீச்சபலத்தை பெற்றிருக்கார், குரு சனியுடைய சாரத்தை பெற்றிருக்காரு. திருமணமானவர்கள் வாழ்க்கை துணையை முடிந்த அளவிற்கு அனுசரித்து கொண்டு போகணும், விட்டு கொடுத்து நடந்து கொள்ளணும். தனித்தனியாக இருந்து பணிபுரியக்கூடியவர்கள் அப்படியே பணிபுரியும் போது ஜாதகத்தை பார்த்து கொள்வது நல்லது. ஒரு சிலருக்கு தானாகவே இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும். சுய ஜாதகத்தில் குருபலம் இருக்கக்கூடியவர்களுக்கு பரிகாரம் தானாக அமையும். அவர்கள் செல்ல வேண்டிய கோவில்களுக்கு தெரியாமலேயே அவர்கள் போய் வருவார்கள். அப்படியாக வாழ்க்கை துணையும் நீங்களும் வெவ்வேறு இடத்துல பணிபுரியறீங்கன்னு சொல்லும்போது அந்த பணியை எப்படியாவது மாற்றி கொண்டு வரணும் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஜாதகம் பார்க்கறது நல்லது. கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 9 இடத்திலிருந்து 10 இடத்திற்கு சந்திரன் வராரு. அப்படியே 10 இடத்திற்கு சந்திரன் வரும்போது 6 10 இருக்காருன்னு சொன்னால் சொந்த காலம் நிற்க முடியும். உத்தியோகத்தை விட்டுட்டு சுய தொழில் தொடங்கணும்னு சிந்திக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு அதற்குண்டான முடிவுகளை எடுக்கலாம். அதே போன்று செய்ய வேண்டிய கடமைகளை தள்ளி போட்டவர்கள் அந்த கடமையை செய்வதற்கு உண்டான ஆரம்பத்தை இன்றைக்கு செய்யலாம். ஒரு சில பணிகள்
சுப காரியங்கள் முழுமையாக கையில் பொருள் வந்து சேர்ந்த பிறகு தான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அது அதிகமான காலதாமதத்தை ஏற்படுத்திடும். அதாவது பிள்ளைகளுடைய திருமணம், வீடு கட்டுவது போன்ற விஷயங்கள். முக்கால் பாகம் நம்ம இடத்துல பொருள் இருந்தால் போதுமானது, அந்த பணியை தொடங்கிடலாம். அப்படியாக இன்றைக்கு கடமையை நீங்கள் செய்து அதன் மூலமாக நிறைவே பெறக்கூடிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். மீனராசி அன்பர்களே, காலை 8:54 உங்களுடைய சந்திராஷ்டமம் முடிஞ்சிருது. அதன் பிறகு சந்திரன் 9 இடத்திற்கு வந்துடுறார். 5 சந்திரன் 9 இடத்திற்கு வந்திருக்காருன்னு சொல்லும்போது இன்றைக்கு உங்களுடைய அறிவை நீங்கள் வளர்த்து கொள்ள முடியும். நீங்கள் இருக்கக்கூடிய துறை சார்ந்த அறிவை வளர்த்து கொள்வது, தனிப்பட்ட திறமைகள் ஏதாவது இருந்தால் அல்லது கலை சம்பந்தப்பட்ட ஆர்வம், இதை வளர்த்து கொள்ள முடியும். உங்களுக்கு அறிவுரை ஆலோசனை சொல்வதற்கு நல்லவர்களுடைய துணை இப்போது உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட தூர பயணங்கள், பிரயாணங்களை திட்டமிடணும்னு சொன்னால் இன்றைக்கு அதை செய்யும்போது அந்த காரியம் எளிதாக இருக்கும். இன்றைக்கு ஆடி மாதத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமை. அவரவர் இருக்கக்கூடிய இடத்துல அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலுக்கு கட்டாயமாக சென்று வழிபாடு செய்துவிட்டு வரணும். அப்படி செய்து அம்பிகையுடைய அருளை பெறலாம். அம்பிகையுடைய அருளை பெறுவதற்கென்றே இந்த ஆடி மாதம் இருக்குது. பொதுவாக ஆடி மாதத்தில் வழிபாடுகள் நிறைய செய்யக்கூடியவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய மழை காலங்களில் மிகச்சிறந்த நற்பலன் உண்டாகும். இது நேரடியாக முதல்ல வந்து விவசாயிகளுக்கு இந்த விஷயம் வந்து இந்த பலன் கிடைக்க வரும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.